நாள் விட்டி விட்டி எப்படி வாங்க போலியே? தேனையே இந்த புளி புடிறே, என்ன ஒரு முரட்டுத்தனம். ஐயா எப்பா சீக்கிரம் கொடுங்கப்பா, வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்ன பிள்ளைகுட்டி, இப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு தெரியல. அப்படி என்னதான் ஏன் வேலை? என்ன வேலையா? அங்கடா ஏன் திங்க குட்டிகளா? எங்கடா இன்னும் ரெண்டு குறையுது. கேட்டேல்ல, என் ஜிங்க குட்டி சொன்னதை கேட்டேல்ல. இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்கணுமா? இந்த தடவை இல்லைன்னா என்னடா ஐயா, அடுத்த தடவை தானே வாங்க போலாம். முப்பா, என்ன இது? இந்த ஊர்லயே நம்ம இனத்தோட எல்லா அம்சமும் உன் மவனுக்கு தாயா அப்படியே அமைஞ்சிருக்கு. பச்சைப்பறவை சத்தத்தை இணங்காங்கிறதுலையும் சரி, சீவாத்தி தடம் பார்த்து புலங்குறதுலையும் சரி, தம்பி புலியா. நானும் எத்தனையோ பேரோட காட்டுக்கு தேன் எடுக்க போயிருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் உங்கள் ஐயாவை தவிர எவனுமே தொங்குப்பாறையில் இறங்கி தேன் எடுத்ததில்லை. ஐயாவுக்கு அப்புறம் நம்ம தம்பி தாயா அங்கே இறங்கி தேன் எடுத்திருக்கு. அந்த பழிச்சியா தான் மேலே சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படியே உங்கள் ஐயாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சியா. ஐயாவை பார்த்த மாதிரி இருக்கு, கொய்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. மொத்த குடியில் அவன் மட்டும்தான் ஆம்பளையா? ஏன் நாங்களாம் தேன் எடுத்தது இல்லையா, இல்லை நான் எடுத்தது எவனும் பார்த்தது இல்லையா? பாறையில் எடுத்துட்டாராமா, ஒருபடி தேனு கொடுத்ததுக்கே இந்த நக்கு நக்குறானுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தா தேனையும் நக்கி விட்டு அப்படியே அவன் காலி சேர்த்து நிற்கிருப்பானுங்க. நம்ம வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு, இப்போ இதுக்கு அந்த வீட்டு பேச்சு இங்க பேசுறீங்க. நீ எதுக்கு இப்ப நடுவுல நிறைய ஆட்டம் உள்ள விடுற? ஆமா, நம்ம வீட்டுல பொண்ணு சமைச்சு 6 வருஷம் ஆச்சு, கட்டி வச்சிருந்தா நேரம் 10 புள்ள பெத்திருப்பா. அவளை கட்டி கொடுக்க ரெண்டு பேருக்கு யோசனை இருக்கா? வீட்டுல பொண்ணு மாதிரியா இருக்கா? சின்ன பசங்களோட சேர்ந்து காட்டையே அளக்குறா. கொட்டாதடி வலிக்குது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கடம்பன் தேனு கொடுக்கறப்போ அங்க போகாத போகாதன்னு. போனதும் இல்லாம கேலி வேற. டேய், அந்த செந்தட்டிய குடுறா. இனிமே கடம்பு பக்கம் உன்னை பார்த்த வச்சு தேய்ச்சிருவேன். இரு இரு, உங்க அண்ணன் கிட்டே சொல்றேன். ஏய், என்னடா நாங்க பேச போற பஞ்சாயத்துல கடமை எப்பயே தாலி கட்டு வச்சுக்கிட்டா கூட நீ தேறந்துக மதுரா நாங்க பாத்துக்கிறோம். வாங்கடா போலாம். பரவாயில்லையா? அவன் தரப்பு நியாயத்து கேக்குமா இல்லையா? பாவம்டா, பஞ்சாயத்தோட முடிவு. நீர் அதி கழுத்துல தாலிய கட்டுறேன். அசிங்கமா இல்ல? ஓ,
நான் இப்படி பண்றது உன் பின்னாடி சுத்துறதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியுதா? டேய் கர்வண்டு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ ஏன் என்கிட்ட வந்து என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்னு உன்னை சொல்ல வைக்கல? சொல்ல வைக்க. ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே நீதான் காலத்துல பெரிய ஆளாச்சாமே, ஒண்ணுக்கு அஞ்சு வச்சிருந்தியா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? கடமை கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. நீ குடுக்கற மருந்துல என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்னு அவன் என் பின்னாடி சுத்தி சுத்தி வரணும். கொடுத்துருவோம். இத நல்லா தட்டி அவன் சாப்பிடுறதுல கலந்து கொடுத்துட்டு காலம் பூரா காலடியிலே விழுந்து கிடப்பான். என்னைய எந்த வேற எடுத்து கொடுத்துட்டேன்? யோ வைத்தி அம்மள, அதான் ஒய் குடுக்கட்டும். கல்யாணம் இல்ல, நேர கர்ப்பந்தான். தம்பி கடம்பா, ஐயா காலில இருந்து வெறும் வயத்தோட இருக்க, ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு வேலை செய்ப்பா. சரியா? கடம்பா, என்ன ஒண்டி வேலை பார்த்துட்டு இருக்க? என்னடா வீட்டுக்குள்ள ஒரே வேலையை செஞ்சு செஞ்சு சலிச்சு போச்சு. அதான் இன்னைக்கு உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு வந்திருக்கேன். எதையா தூக்கவா? ஐ கஞ்சி. நீ குடிச்சிட்டியா? சரி வா, புள்ள கட்டு தூக்கி போடு. கையடியா, வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு? டேய் வேலை கிடைக்கியா? வீட்டுல வேலை கிடைக்கியா? ஐயோ, எந்த உக்காந்து நான் திட்டி ஓம் புருஷங்கிட்ட இருந்த உடனே பாதுகாக்கிறதுக்கு போதும் போதும் இருக்கு. ஒரு நாள் ஒரு நாள் நீ திங்கிற கிழங்குற உனக்கு வேஷத்தை வச்சு கொள்ற. இப்ப நாம எங்க போலாம்? விளக்கம் ஒரு பிஞ்சு போயிரும். அம்மா, வீட்டுக்கெல்லாம் போக வேணாமா? இங்க இருக்கலாமா? நிறைய பொம்மலாம் இருக்குமா? சரிடா சாமி. ஏய், எங்கடா தனியா கூட்டு போற? வாட சொல்றேன். ஏய், என்னடா அது? ஜீம்ஸ் இருக்குடா, உடம்புல நல்லா இருக்கும். வேலை செய்யற இடத்துல சாரதி நான் கொடுத்தாரு, ஒரு வாரமா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. குடி 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 குடி. ஏய் குடுறா கொஞ்சம். பில்ட்
சண்டை பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. ஏ பொண்ணு வண்டு என்னடா கருவண்டு ஆடே பிரியாணி சாப்பிடுற அழக பாத்திய பெரிய ஆடு பாக்குது போ. ஐயோ நீங்க உருட்டி விளையாடுறதுக்கு நிறைய எடுத்து வச்சிருக்கேன் சரியா? இந்த கடை இந்த பெரிய பரமே அகபார நாமளாவது பரவாயில்ல பனியிலையும் வெயிலையும் படுத்துக்குவோம். நம்ம புள்ள குட்டி மாறியப்பேன் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தவேன் எப்படித்தே இருக்கானோ. இங்கே பாரு ஊரே இங்க குளிர் காயுது அவன் மட்டும் எங்க குளிர் காயறான்னு பாரு.